கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோன் ஜோடி அவன் போல ஒருவன் மூடோடி ஒரு வீணை நீயடி உனை நீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவன்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் முன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 ஹலோ, என்ன பத்மினி, நல்லா இருக்கியா? யார் பேசுறது? நான் தான், பாம் பார்ட்டி. என்ன பத்மினி, பதிலியா காணோம்? யாருன்னு தெரியலையா? பாம்பு கடிச்சு புழைச்சவனும் உண்டு, செருப்பு கடிச்சு செத்தவனும் உண்டு. இது பழைய மொழி. பாம்பு கடிச்சு செத்தவனும் உண்டு, பாம்பு கடிச்சு புழைச்சவனும் உண்டு. இது புதிய மொழி. என்ன, நான் படி பேசிட்டே இருக்கேன், அங்கிருந்து பதிலே காணும். டாக்டர் சத்யாவுக்கு இந்நேரம் பால் ஊத்தி இருப்பாங்க, இப்ப எப்படிடா பேசலான்னு பாக்குறியா? எனக்கு நல்லா தெரியும். என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம். நான் காரை விட்டு இறங்கி ஆட்டோல போயிட்டேன். அதான் நீ விரிச்ச வலையில விழாம தப்பிச்சுட்டேன். நான் அவ்வளவு சாதாரணமா சாக மாட்டேன் பத்மினி. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அனுபவிக்கணும் இல்ல, அதுக்குத்தான் கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு. பேசுறேன். ஓ,
விக்ரம் பக்கத்துல இருக்கானா? நீ பம்புறத பார்த்தாலே தெரியுதே. பத்மினி, நான் சந்தியாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அவளை பழைய சந்தியாவா உருவாக்க போறேன். நீ விக்ரம கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படாத, இனிமே அது கனவுல கூட நடக்காது. சரிடி, நான் அப்புறம் பாக்குறேன். சரிடியா? ஓ, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி விக்ரம் கிட்ட பில்டப் பண்ணியா? அதான் உன் ஃப்ரெண்டு வாழ்க்கைய க்ளோஸ் பண்ணிட்டியே. ஆனா சந்தியா மறுபடியும் வருவா. இனிமே உன் விதியை எழுத போறது நான் தான். உனக்கு பயமா இருக்கா? உனக்கு நீ ஏன் பாம்பு வச்சுக்க? எனக்கு வேலை முடிச்சு. நீ போய் விளையாடு போ. அப்பா, என் கூட விளையாட யாருமே இல்ல, நீ தானே விளையாடணும், வா. சந்தியா, உங்க அம்மா கூட இல்ல. பாவ், உனக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிறதுக்காக அவ சரியா சாப்பிட கூட இல்ல, கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கா. ஹாய், அம்மா கோயில் கோயிலா சுத்துறா, நான் உன்ன சுத்துட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. உன் மேல எவ்வளவு அனுபவிச்சுக்கா தெரியுமா? ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஓகே, இந்த அங்கிள் உட்காருங்க. நீ குட் கேர்ள் தானே? அப்பா அங்கிளோட கொஞ்சம் பேசணும், நீ உள்ள போய் விளையாடு. அப்பா அப்பா, நானும் பேசுறேன்ப்பா, எனக்கும் பேச தெரியும். சரி, நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல இந்தா இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள போய் விளையாடுமா? இது பொம்மை இல்ல, என் ஃப்ரெண்டு. ஆ சரி, உன் ஃப்ரெண்டோட போய் விளையாடுமா? சரி பாத்து. நீங்க போறப்பேன்ட்டு சொல்லிட்டு போறீங்களா? சரிம்மா. இந்த நிலையில கூட சந்தியா அந்த பொம்மை மேல எவ்வளவு இரக்கம் காட்டுறாங்க. கடவுள் ஏன்தான் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தான்னு தெரியலையே. ஹரி, நான் இப்ப எதுக்காக உங்களை இங்க வர சொன்னேன் தெரியுமா? நீங்க சொல்லாட்டியும் நான் இங்க வந்திருப்பேன். சந்தியாவை வந்து பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கே, சித்தூர் சத்யா தானே? ஆமா, அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க.
சந்தியாவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? சந்தியாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் அமெரிக்காலேருந்து இங்கே வராலாம். அவரை வச்சும் சந்தியாவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படி நடந்து சந்தியாவுக்கு குணமாயிட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதலாவது நானா தான் இருப்பேன். சொல்லுங்க, சந்தியாவுக்காக என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்யறேன். நீங்க கேக்குறது நியாயமான விஷயம்தான். எங்க என் புருஷன், எங்க என் சொந்தங்கள்னு கேட்டா அவளுக்கு எங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க ஒன்னும் சொல்லப்படாதீங்க. இந்த விஷயத்த பத்தி பெரியண்ணங்கிட்ட நான் இப்பவே பேசுறேன். சந்தியாவுக்கு ஆபரேஷன் பண்ண போற விஷயத்தையும் சொல்லி கல்யாண ஏற்பாட்டை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிற மாதிரி பண்றேன். வேண்டாம் ஹரி, வேண்டாம். அதுக்கப்புறம் மெதுவா சொல்லிக்கலான்னு வர. சந்தியா தேவ போட்டு உடைச்சிட்டு இருக்கா போல் இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். அவ இப்ப உயிரோட இருந்தாலும் செத்துக்கு சம்மந்தம், அதனால அவளை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா அந்த டாக்டர் ரெண்டு தடவை நம்ம குடும்பம் தப்பிச்சிட்டேன். அவட்ட இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா உருவாக்க அவளை இந்த தடவை எப்படியாவது கிடக்கிறாரு. அம்மா வணக்கம்மா. வாழ்க்கையில எனக்கு எப்போ ஏன் நிம்மதி ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எதை வேணாலும் நான் பலி கொடுக்க தயங்க மாட்டேன். எதுவுமே பண்ண முடியாது. நீ எதுக்கும் லாய்க்கல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி வேலையில முடிச்சிருக்கேன். நீ போட்டிருக்க இப்போ உன்னால எனக்கு தான் பிரச்சனை. நான் தான் நிம்மதி இல்லாம அலையறேன். இந்த முறை அந்த டாக்டர் கதை கண்டிப்பா முடிச்சிடமா. இப்படிதான் இப்படிதான் போன தடவை சொன்னேன். இப்போ எனக்கு பணம் போனதுதான் மிச்சம். இல்லம்மா, இந்த தடவை நிச்சயமா முடிச்சிடமா. கடைசி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. கடைசியா எதுக்கு ஒரு வாய்ப்பு? உனக்கு பத்மினி மாதிரி ஒரு ஓனர் கிடைப்பாங்களா? நீ கேக்குறப்பலாம் பணம் தராங்க. நீ இவங்க கிட்டயே ஒழுங்கா வேலை செய்யலன்னா உன்னால வேற எங்க வேலை செய்ய முடியும்? இனிமேலாவது ஒழுங்கா வேலையை பாரு. போ. என்ன சாப்பிடுறீங்க?
சொல்லுங்க அங்கிள். உன்னால ஒரு உதவி ஆகணும்மா. உதவியா? என்ன அங்கிள், நான் உதவி பண்ணக்கூடிய அளவுக்கா கடவுள் உங்க குடும்பத்தை வச்சிருக்காரு? உதவியில பல விதம் இருக்குமா, அதுல இது ஒரு விதம் நினைச்சுக்கோ. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கேன். நமக்கு காரியம் ஆகுற வரைக்கும் இவங்க குடும்பத்துல யாரையும் பகிச்சுக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். என்ன பத்தினி என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லை அங்கிள், நீங்க சொல்லுங்க. பத்மினி, நீ செய்ய போற இந்த உதவியால எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல சந்தியா குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் நம்புறம்மா. என்ன உதவின்னு சொல்லுங்க அங்கிள், என்னால முடிஞ்சா நான் நிச்சயமா செய்யறேன். உன்னால முடியுமா? அதனாலதான் கேட்க வந்தேன். சந்தியாவுக்கு இப்ப இருக்கிற நிலைமை மாதிரி பூர்ணமா குணமாயிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? எப்படி கேட்டுட்டீங்க? சந்தியா பழைய சந்தியாவா மாறி வந்துட்டா? உங்க எல்லாரையும் விட நாங்க அதிகமா சந்தோஷப்படுவேன். இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா விட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சந்தியா மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். பத்மினி, சந்தியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே ஒரு லேடி டாக்டர். ஆமா அங்கிள், சித்தூர் சத்யா தானே? அவங்களுக்கு என்ன? இப்போ அவங்க சந்தியா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்கம்மா. அப்படியா? என்ன அங்கிள் சொன்னாங்க? சந்தியாவுக்கு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் வந்து அமெரிக்கால இருந்து வராராம். அவர்கிட்டயும் சந்தியாவை கூட்டிட்டு போய் காட்டுறதா சொல்லிருக்காங்களாம். அந்த டாக்டர் சந்தியாவை பழைய மாதிரி கொண்டு வந்து காட்டுறேன்னு சேலஞ்சே பண்ணிருக்காங்களாம். ஓஹோ, அந்த சித்தூர் சத்யா நம்ம மேல இருக்கிற கோவத்தை சந்தியாவை குணப்படுத்துறதுல காட்டுற போல இருக்கு. அவளை குணப்படுத்தி என்ன பழிவாங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பத்மி? ஒண்ணும் இல்லை அங்கிள், நீங்க சொல்ற மாதிரி சந்தியா குணமாயி பழைய மாதிரி ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாமா, சந்தியாவுக்கு குணமாயிடும்னு டாக்டர் சொல்றத சந்தியாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. பத்மினி, சந்தியாவுக்கு பூர்ண குணமாயிட்டா அவளோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாமா, எப்படியும் சந்தியாவுக்கு குணமாயிடும் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கும் விக்ரமுக்கும் எதுக்குமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே அங்கிள். புரியுற மாதிரியே சொல்றம்மா. சந்தியாவை இனிமே குணப்படுத்தவே முடியாது, அவ வாழ்நாள் பூரா இப்படித்தான் இருப்பான்னு நினைச்சுதான் விக்ரமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தியே யோசிச்சோம். ஆனா இப்ப சந்தியாவை குணப்படுத்த முடியும்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக விக்ரமுக்கும் உனக்கும் இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்? நாளைக்கு சந்தியா பழைய சந்தியாவை வந்து என் புருஷனை திருப்பி கொடுன்னு கேட்டா உன்னால திருப்பி தர முடியுமா? அது மட்டும் இல்லம்மா, நீதான் விக்ரம் மனைவின்னு தெரிஞ்சா சந்தியாவுக்கு அந்த நேரத்துல விக்ரம் மேல இருக்கிற கோவத்தை விட உன் மேலதான் கோவம் ஜாஸ்தியா வரும். நம்ம ஃப்ரெண்டே இப்படி துரோகம் பண்ணிட்டாளேன்னு அவ ஃபீல் பண்ண மாட்டாளா? அப்ப நீ சந்தியாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க வீட்டுல எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணாலும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பத்மினி. சந்தியாவோட எதிர்காலத்தை நினைச்சு பாரு. மத்த எல்லாரையும் விட சந்தியாவ உனக்கு தான் நல்லா தெரியும். அவ எதிர்காலத்துக்கு இந்த தியாகத்தை பண்ணிதான் ஆகும். ப்ளீஸ் பத்மினி. ஹரி, நீ எப்பவும் சந்தியா பக்கம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப கூட சந்தியாவோட எதிர்காலத்தை தான் நினைக்கிறீங்க. என்னோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாருங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல் பேட்டி உனக்கு அங்கிள். நீங்க சொன்னது நல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப நியாயமா படுது. நல்ல வேலை உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்சு கேட்டு சந்தைய வாழ்க்கையை கெடுக்க இருந்தேன். சரியான நேரத்துல வந்து என் கண்ணை தொடங்க. இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம்மா, இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை உள்ள பொண்ணை பாக்குறது ரொம்ப கஷ்டம்மா. அங்கிள், ஆக்சுவலா ஆரம்பத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அப்புறம் ஏன் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தினதுனாலயா? இல்ல அங்கிள், நான் வேற ஆங்கிள் யோசிச்சேன். எப்படி?
நான் ஒரு வேளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போயிருந்தா உங்க வீட்டுல விக்ரம்க்கு வேற ஒரு பொண்ண பாத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு விக்ரம்க்கு கல்யாணம் ஆயிருந்தா அப்புறம் சந்தியா குணமாயிட்டா கூட அந்த வீட்டுக்கு வர முடியாம போயிருக்கும். ஆனா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணமே நடந்துட்டா கூட ஒருவேளை அதுக்கப்புறம் சந்தியா குணமாயி வந்துட்டா விக்ரம சந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் லண்டன்ல போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ சந்தியாவுக்கு குணமாயிடுங்கிற நிலையில இந்த கல்யாணமே தேவையில்லையே. பத்மினி ரொம்ப சந்தோஷம்மா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க சந்தியா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன பதில் சொல்ல போறியோன்னு நான் தயக்கத்தோட தான் உள்ள வந்தேன், ஆனா இப்ப என் மனசு பூரா நிறைஞ்சிருக்குமா. நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்ப, உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். ரொம்ப நன்றிம்மா, நான் வரேம்மா. ஹரி, உங்க இஷ்டத்துக்கு விளையாட ஏன் வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? யார் ஏவி விட்டுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தியோட அப்பா அம்மாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், அவங்க கண்ணுல ரத்த கண்ணீரை வரவழைக்கிறேன். சொல்லு பது. விக்ரம், நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. நான் முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. இல்ல பது, நான் சொல்றது கேளு. இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? சரி வரேன். உள்ளத்தில் தோன்றிய ஓசைகளை பெண்மணி யாரிடம் போய் உரைப்பாள், கணவனின் காதினிடம் உரைப்பாள். வாழ்ந்தது தாய் வீடு, வாழ்வது உன்னோடு ஆதலால் பெண்பாடு ஆனந்த பண்பாடு. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம்.